நமக்கு வரக்கூடிய தீராத கஷ்டங்களை கூட தீர்த்து வைக்கிற ஆஞ்சநேயர் பரிகாரம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பாட்டி என் கூட இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு குழந்தை இல்லாதப்போ ஷோலிங்கர் மலையில் சேவை பண்ணியிருக்கேன் 15 நாள். ஸோ அந்த 15 நாள் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் இந்த ஆஞ்சநேயர் பூஜை பண்ண சொன்னாங்க. அந்த பாட்டி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க, நானும் அதே மாதிரி பண்ணேன். பொதுவாக கஷ்டம் அப்படின்னு வந்துட்டாலே எந்த கடவுளை வழிபட்டாலுமே அந்த கஷ்டமானது தீரும் அப்படின்ற நம்பிக்கை நம்ம எல்லார்கிட்டேயுமே நிச்சயமாக இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்றதையும் நாம் கண்டிப்பாக கவனிக்கணும். நமக்கு வர்ற பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் தீய சக்திகள் காரணமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சக்தி வாய்ந்த, வலிமை வாய்ந்த, எதுக்கும் அஞ்சா நெஞ்சம் படைத்த கடவுளை தான் நாம் வழிபட வேண்டிய அவசியம் ஏற்படுது. அந்த வகையில் அஞ்சா நெஞ்சம் படைத்த ஆஞ்சநேயரை வழிபடுற போது நமக்கு கெட்ட சக்திகள் மூலமாக ஏதாவது இடையூறுகள் இருந்தால் கூட விலகி போயிடும். நமக்கு வர்ற கஷ்டம் இதனால்தான் வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் எந்த பயமும் கிடையாது. ஆனால் சில பேருக்கு கஷ்டம் எதனால் வந்தது அப்படின்னு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத சில தீய சக்திகள் காரணமாக பலவிதமான பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருந்திருப்போம். இப்படிப்பட்டவங்க நிச்சயமாக ஆஞ்சநேயரை வழிபடுறது ரொம்பவுமே நல்லது. ஸோ அந்த வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கலாமா? இந்த கோலம் வந்து தரையிலேயே தான் போடுறேன் நான். ஸோ முதல்ல வந்து நல்ல க்ளீனாக பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பன்னீர் தெளிச்சுட்டு ஒரு சுத்தமான துணியில் துடைச்சிட்டு அரிசி மாவில் இந்த மாதிரி போடணும். முதல்ல கீழே ஒரு கூடு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நாம் அந்த மலை மாதிரி வரைவோம் இல்லையா, வரையும் போது நாம் இந்த மாதிரி தான் வரைவோம் இல்லை, அந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். அதாவது முதல்ல 5, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே 4, அப்புறம் 3, அப்புறம் 2, அப்புறம் 1, இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை ஒரு கையால் தூக்கி வந்ததுனால தான் லக்ஷ்மணன் உயிர் பெற்று எழுந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில் தான் 5, 4, 3, 2, 1 அப்படின்னு மலை போல் வரைஞ்சி உள்ளே வந்து ராம் ராம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். முதல்ல வந்து அரிசி மாவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ராம் அப்படின்றத மஞ்சள் தூளில் இதே மாதிரி எப்படி கோலம் போடுறோமோ அதே மாதிரி ராம் அப்படின்றத எழுதணும். ஆனால் அந்த இம்முக்கு புள்ளி வர்றது வந்து குங்குமத்தில் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ராம் ராம் அப்படின்னு எழுதிட்டு அந்த இம்முக்கு வந்து குங்குமத்தில் போட்டு வைக்கணும், அவ்வளவே தான். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்கு வால் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வால் மாதிரி அதில் வரையணும், அவ்வளவே தான். இந்த பூஜையை வந்து சண்டீஸில் தான் பண்ண சொன்னாங்க அந்த பாட்டி. ஏன் அப்படின்னா அந்த ஷோலிங்கர் மலையில் சண்டீஸில் தான் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. அதாவது இந்த திருமஞ்சனம் அப்படின்ற அந்த அபிஷேகம் வந்து சண்டீஸில் தான் பண்ணுவாங்க. அதனால் அந்த பாட்டி சொன்னாங்க, வீட்டில் சண்டீஸை நீ வந்து அந்த பூஜையை பண்ணு அப்படின்னாங்க. ஆனால் வீட்டில் வந்து நான்வெஜ் பண்ணுவாங்க, நான் நான்வெஜ் சாப்பிடாமல் நான் மட்டும் தனியாக பூஜையை பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த பாட்டி சொன்னாங்க, வேண்டாம் நீ வந்து சாட்டர்டேஸில் பண்ணு, ஏன்னா ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை கூட ரொம்பவுமே உகந்த நாள், அதனால் நீ சாட்டர்டேஸ்லேயே பண்ணு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் ரெகுலராக சாட்டர்டேஸில் பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து கண்டிப்பாக 11 வாரங்கள் கண்டிப்பாக பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் என்ன வேண்டுதலுக்காக பண்ணுறீங்களோ அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும். தொடர்ந்து 11 வாரங்கள் பண்ணால் ரொம்பவுமே நல்லது. இது வந்து விளக்கேற்றத்துக்காக நான் வாங்கிட்டு வந்தது. இது கன் மாதிரி இருக்கும், இதில் 2 சுவிட்ச் இருக்கும், ஜஸ்ட் ஆன் ஆஃப். அது இதுக்குள்ளே லிக்விட் இருக்குது. ஸோ இந்த லிக்விடும் தனியாக கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இந்த உள்ள லிக்விட் தீந்துருச்சு அப்படின்னா இதை கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட் இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ இதை எடுத்து அதை பின்னாடி வச்சுட்டோம் அப்படின்னா வேணுன்ற அளவுக்கு ஃபில் ஆகிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுமா. ஸோ இந்த லிக்விடுமே வந்து தீந்து போச்சு அப்படின்னாலும் தனியாக வேற வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. அது வந்து தனியாக வாங்கணும் அப்படின்னா ஜஸ்ட் 80 ருபீஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து 130 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி இதை நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா என்னோடய பூஜா ரூம் வந்து இந்த ஃப்ளோர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வுட்டன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் இது வந்து வினைல் ஷீட்டில் போட்டிருக்கோம் நாங்கள். ஸோ இந்த மேட்சஸ் வந்து விளக்கு ஏற்றின பிறகு கீழே போட்டால் இந்த மாதிரி அங்கங்கே ஓட்டு ஓட்டையாக ஆகிடுது. அந்த அர்ஜெண்ட்டில் நம்ம மறந்து போய் அப்படி கீழே போட்டுடுறோம், அதனால் இதை நான் வாங்கினேன். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது.
ஆக்சுவலி இதை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, விளக்கு வந்து இந்த மாதிரி ஏற்றக்கூடாது அப்படின்றது என்னோடய எண்ணமாக இருந்தது. என்ன அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய கல்ச்சர் ரொம்ப முக்கியம் அப்படின்றத எப்போவுமே நான் நினைப்பேன். ஸோ நம்ம வந்து இந்த விளக்கை ஏற்றும் போது முதல்ல அகல் விளக்கில் நம்ம விளக்கேற்றிட்டு அந்த அகல் விளக்கு மூலியமாக மற்ற விளக்குகளை ஏற்றணும் அப்படின்றது தான். ஸோ நானும் இதே தான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் இப்போ வேற வழி இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தீப்பெட்டியை எடுத்து கொளுத்தும் போது அந்த புகை வர்றது கூட எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஆக்சுவலி இந்த ஊதுவத்தி சாம்பிராணி கூட கொஞ்சம் ஒத்துக்க மாட்டேங்குது. டாக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால தான் கொஞ்சமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கோலம் போட்டுட்டு ரெண்டு பக்கத்துலேயுமே குத்து விளக்கு ஏற்றி வச்சுக்கிறேன். அந்த வால் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வாலில் ஒரு பூ வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறேன். பூஜை வந்து நாம் கீழே உட்காந்து பூஜை பண்ணக்கூடாது. வெறும் தரையில் மனையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு விரிப்பூ போட்டுட்டு தான் உட்காரணும். பூஜை ரூமில் கண்டிப்பாக காலையிலையும் சாயந்தரமும் விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் காலையில் ஏற்ற முடியாதவங்க சாயங்கால வேலைகளில் கண்டிப்பாக 6 மணிக்கு அப்புறம் கண்டிப்பாக விளக்கேற்றணும், ரொம்பவுமே நல்லது. பூஜை அறையில் எப்போவுமே வந்து விளக்கு இல்லாமல் தெய்வ வழிபாடு கண்டிப்பாக கிடையாது. எல்லா தெய்வ சக்திகளுமே இந்த விளக்கொளியில் தான் சங்கமம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாயங்கால வேலைகளில் விளக்கேற்றுறோம் அப்படின்னா, விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி கை கால் முகம் எல்லாமே கழுவிட்டு நெத்தியில் ஏதாவது இட்டுட்டு அதுக்கப்புறம் சுத்தமான மனசோட இறை நம்பிக்கையோட இறை சிந்தனையோட விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்குகளில் பொதுவாக மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு ரொம்பவுமே சிறந்தது. அதுக்கப்புறம் பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட விளக்கு நல்லது. ஸோ வெள்ளி விளக்கும் ரொம்பவுமே சிறந்தது. பூஜை அறையில் நம்ம வந்து அந்த இரும்பு பாத்திரங்களையோ எவர் சில்வர் பாத்திரங்களையோ கண்டிப்பாக உபயோகப்படுத்தவே கூடாது. விளக்குக்கு பொதுவாக நல்லெண்ணெய் ஊற்றி தான் தீபம் ஏற்றணும். மகாலட்சுமிக்கு வந்து நெய் தீபமும் விநாயகருக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தீபமும் ஏற்றுறது ரொம்பவுமே சிறந்தது. எக்காரணம் கொண்டும் கடலை எண்ணெய், ஃபார்ம் ஆயில், வீட்டில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம்ல அந்த மாதிரி எண்ணெய், இந்த கசடுகள் இருக்கும்ல அடியில் ஒரு மாதிரி தேங்கி இருக்கும்ல அந்த மாதிரி எண்ணெயில் கண்டிப்பாக விளக்கு ஏற்றவே கூடாது. விளக்கு ஏற்றுறதுக்கு மேக்ஸிமம் நல்ல எண்ணெயே பயன்படுத்துங்க. இந்த நல்லெண்ணெய் விட்டு விளக்கு ஏற்றணும் அப்படின்னா எல்லா விதமான பீடைகளும் விலகும் அப்படின்னு வாங்க. ஏன் அப்படின்னா, எள்ளு வந்து ரொம்பவுமே குளிர்ச்சியானது. அதனால் நல்லெண்ணெய் விட்டு நாம் விளக்கு ஏற்றணும் அப்படின்னா நம்ம வீடே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஊதுவத்தி ஏற்றிட்டு சாம்பிராணி ஏற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மணை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் உட்காந்துட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் வந்து பூக்களாலேயே அர்ச்சனை பண்ணுறேன். ஆக்சுவலி நான் சொல்கிற ஸ்லோகங்கள் எல்லாமே வந்து இந்த புக்கில் தான், சகல தெய்வத்தா அஷ்டோத்திர சத்தநாமாவளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா கடவுள்களுக்குமான அந்த சத்தநாமாவளி இருக்கும். விநாயகர், முருகர், ஐயப்பர், ஆஞ்சநேயர், நரசிம்மர் இந்த மாதிரி எல்லா கடவுள்களுக்குமான அந்த 108 போற்றி இருக்கும். ஸோ இந்த புக்கை நான் வாங்கி வச்சுருக்கேன். இதிலிருந்து தான் இந்த ஆஞ்சநேய அஷ்டோத்திர சதநாமாவளி நான் படிக்கிறேன். முதல்ல படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது போக போக அது பழகிடும். இந்த அஷ்டோத்திர சதநாமாவளி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஹனுமான் சாலிசா புக்கு இருக்குது. ஸோ அதையுமே நான் ஒரு 3 தடவை நான் சொல்வேன். ஹனுமான் சாலிசாவையும் 3 தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய பூஜையை நான் பூர்த்தி பண்ணிப்பேன். ஆக்சுவலி இது ரெண்டுமே உங்களுக்கு சொல்ல வரலை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஓம் ஆஞ்சநேயா போற்றி அப்படின்னு கூட நீங்கள் 108 தடவை சொன்னால் கூட போதுமானது. இந்த 108 தடவை கவுண்டிங்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு மாலை வாங்கிக்கோங்க. துளசி மாலை அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மாலை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் 108 தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா எல்லா பூக்களையுமே இந்த மாதிரி சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா கற்பூர ஆரத்தி காட்டிட்டு பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலுமே ஹனுமனை வணங்கிறது மூலியமாக 11 வாரங்களில் உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். உங்கள் மனசில் நம்பிக்கையும் கடவுள் மேலே பக்தியும் ரொம்பவுமே முக்கியம். இது ரெண்டுமே உங்கள் மனசில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் தேவைக்கு ஏற்ப உங்கள் செயல்பாடுகளும் நிச்சயமாக மாறும். அது மூலியமாக நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை அடைவீங்க.
இந்த வேண்டுதல் நீங்கள் எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒரு சனிக்கிழமைகளில் ஆரம்பிங்க. வார வாரம் சனிக்கிழமை இதை பண்ணணும். அதை காலையில் முடிகிறவங்க காலையில் பண்ணலாம், இல்லை சாயந்தரம் முடிகிறவங்க ஈவினிங்கில் பண்ணலாம். அவங்கவுங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கு நைவேத்தியம் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான ஒரு கிளாஸில் தண்ணி அவ்வளவே தான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த அரிசி மாவில் போட்டிருக்கோம் இல்லையா, இதை எடுத்துகிட்டு எங்கேயாவது செடிகளுக்கு பக்கத்தில் போட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பூச்சிகளோ எறும்புகளோ சாப்பிடும். அவ்வளவே தான். நம்பிக்கை இதை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலுமே நிச்சயமா நிறைவேறும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும்போது யாருக்காவது அனுப்பினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்ஸ். பை.